எந்த நாட்டில் ஏற்பட்டுச்சோ அந்த நாட்டில் அதை கொண்டாட போகிறதுல நம்ம முடிவு பண்ணிட்டாங்க. இந்த நூற்றாண்டு காலமாக அந்த புரட்சியினுடைய வரலாறு எந்த பாதையிலெல்லாம் போயிருக்குதுங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிகழ்வு போக்குது. இருந்தாலும் போல்ஷெவிக் புரட்சி ரஷ்யாவில் நடந்தாலுமே கூட அது நடந்த அந்த ஆண்டாக இருக்கட்டும், அதுக்கு பின்னால் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், அது ரஷ்ய மக்களையும் அன்றைக்கு சோவியத் யூனியன் என்ற அந்த மிகப்பெரிய நிலப்பரப்புக்குள்ளே இருந்த எல்லா பகுதிகளையும் மட்டும் அது வந்து பாதிக்கலை, ஒட்டு மொத்தமாக உலகத்தையே வந்து உருக்கி போட்ட ஒரு விஷயம். இங்கே மாதவ் தோகர் கூட அந்த புத்தகம் வச்சுருக்கிறார், ஜான் ரீடோடைய புத்தகம், உலகை குலுக்கிய அந்த 10 நாட்கள்னு சொல்லிட்டு, அது உண்மையிலேயே உலகத்தை குலுக்கி தான் போட்டுச்சு. இன்னைக்கு அதை நம்மால் வந்து கொஞ்சம் நினச்சி பார்க்கும்போது ஃபேஸ்புக் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, மற்ற நாடுகள்லேருந்து செய்திகள் வரணுன்னாலுமே கூட 10-15 நாட்கள் தாமதமாக தான் வரும். அப்படி இருக்கிற ஒரு சூழலில் எங்கேயோ இருந்த ரஷ்யாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியானது ஏன் வந்து உலகத்தையே புரட்டி போட்டுச்சுங்கிற ஒரு கேள்வி நமக்கு ரொம்ப இயல்பாக, அதுவும் இன்றைய தலைமுறைக்கு வரக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரியான நாடுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து காலனி ஆட்சிக்கு உட்பட்டிருந்தோம், ஆங்கில ஆட்சிக்கு உட்பட்ட நாடாக நம்முடைய நாடு இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய நாடுகள் இந்தியாவில் மட்டுமல்ல ஆப்பிரிக்காவில் உள்ள சில நாடுகள், நம்ம இன்னைக்கு மத்திய ஆசியான்னு சொல்லக்கூடிய மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் உள்ள நாடுகள் எல்லாமே ஏதோ ஒரு வகை காலனி ஆட்சிக்கு உட்பட்டிருந்துச்சு. லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்த நாடுகள்லாம் காலனி ஆட்சிக்கு எதிரான இயக்கங்கள்லாம் வந்து உருவாகியிருந்த காலகட்டம் அது. அப்போ சோவியத் நாட்டில் அன்றைக்கு அது ரஷ்யான்னா பேர், ரஷ்ய சாம்ராஜ்யம், ஜார் மன்னன் ஆண்ட ஒரு பகுதி அது. பாரதியனுடைய மொழியில் சொல்கிறோன்னா ஜார் மூடன் அப்படிங்கிறவர் ஒரு கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்த ஒரு காலகட்டம். மிகப்பெரிய நிலச்சுவாழ்ந்தார்கள், அவங்க கையில் தான் வந்து நிலங்களும், அவங்களுக்கு வேலை செஞ்சவங்க குத்தகைக்காக நிலத்தை வந்து சாகுபடி செய்யறதும் அதுக்கு கூலி தொழிலாளர்களாக வேலை செய்யறதும் 80% மேலே வந்து விவசாயிகளாக தான் இருந்திருக்காங்க அந்த பகுதிகளில். வந்து கொஞ்சம் பேர் தொழில்துறைக்குள்ள வராங்க, தொழில் வளர்ச்சி இருந்துச்சு, பல்கலைக்கழகங்கள்லாம் உருவாகிட்டு இருந்த காலகட்டம் அது. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வந்து நவீன சிந்தனை, அதாவது மனிதர்கள் எல்லாம் சமம், எல்லாருக்கும் மத்தியிலையும் வந்து எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் வந்து கல்வி கற்கவோ அல்லது வந்து சமமாக பொது வாழ்க்கையை செயல்படவோ உரிமை உண்டு, இந்த மாதிரி கருத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நோய்ஞ்சிட்டு இருந்துச்சு அந்த நாட்டிலையுமே. அந்த பின்னணியில் தான் 1905 வந்து ஒரு முக்கியமான ஜனநாயக புரட்சி நடக்குது ரஷ்யாவில். அது எதற்கு சொல்ல வரேன்னா, அந்த காலகட்டத்திலிருந்தே தமிழ்நாட்டில் ரஷ்யாவை தொடர்ந்து கண்காணித்து வந்த ஒரு நபர் இருந்தார், அதான் வந்து நம்முடைய பாரதியார். தொடர்ந்து ரஷ்யாவை பற்றி அவருடைய இதழ்கள் வந்து எழுதிட்டு வர்றார், 1905 எழுதுறாரு. பாரதி மட்டும் இல்லை, இந்திய தேசிய இயக்கத்தில் இருந்த நிறைய பேருக்குமே ரஷ்யாவில் என்ன நடக்குதுன்னு அதை பார்க்க ரொம்ப ரொம்ப அக்கறையாக அதை பார்த்துட்டு வந்தாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், கொடுங்கோன்மையான ஆட்சி, அங்கேயே வந்து ஒரு எதிர்ப்பு வந்திருக்குன்னு ஒரு வந்துச்சுன்னா மற்ற இடங்களையும் எதிர்ப்பு வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு இருந்துச்சு ரஷ்யாவை பார்த்து. ஸோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஏறக்குறைய 1905 ரஷ்ய சம்பவங்களை பற்றிய ஒரு 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 புரிதல் வந்து படித்தவங்க மத்தியில், குறிப்பாக நகர வாழ் நடுத்தரம் இருக்க அறிவாளிகள் மத்தியில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தேசிய இயக்கத்தில் இருந்தவங்க கிட்ட அந்த மாதிரியான ஒரு புரிதல் கண்டிப்பாக இருக்கு. ஸோ தொடர்ந்து அந்த ரஷ்யா செய்திகளை வந்து எல்லா இதழ்களுமே வெளியிட்டு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் புரட்சி வெடித்த பிறகு, புரட்சி 2 கட்டங்களில் வெடித்தது நமக்கு தெரியும், பிப்ரவரி புரட்சி 1, பிறகு அக்டோபர் புரட்சி 1. அக்டோபர் புரட்சியை தான் நம்ம இன்றைக்கு வந்து கொண்டாடுறோம். லெனினுடைய தலைமையில் போல்ஷெவிக் கட்சி, ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சி என்று அழைக்கப்பட்ட, அதில் நிறைய பிரிவுகள் இருந்துச்சு. அதில் போல்ஷெவிக்குகள் தான் வந்து கடைசியில் தலைமை தாங்கி புரட்சியை நடத்துகிறாங்க. புரட்சி நடந்த கொஞ்ச நாட்கள்லேயே இந்த செய்தியெல்லாம் நமக்கு கிடைக்குது. செய்தி கிடைச்சாலுமே யார் இந்த போல்ஷெவிக்குகள், யார் இந்த லெனின் அப்படி நம்ம உள்ளூரில் அதை பற்றி பெரிய தெளிவு கிடையாது. போல்ஷெவிக்னா கட்சியா மனிதனாங்கிற தெளிவு கூட நம்மகிட்ட இல்லை. ஆனால் ஒரு பெரிய நிகழ்ச்சியாக கொண்டாடுறோம். பாரதியுடைய கவிதை அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஆவிழ்ந்தது பாரியுகம் புரட்சின்னு சொல்லிட்டு. பாரதியுடைய அந்த சொல் முக்கியமானது, யுக புரட்சின்னு ஏன் சொல்றாரு, காலத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு புரட்சி, உலகத்தையே தலைகீழாக வந்து மாற்றி போட்ட ஒரு புரட்சின்ற ஒரு புரிதல் அவர் சொல்றாரு. காரணம் தொடர்ந்து அவர் ரஷ்ய நிலைமைகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரதுனால தான். தொடர்ந்து அவருடைய எழுத்துக்கள்ல ரஷ்ய புரட்சி பற்றிய கருத்துக்கள் நிறைய சொல்லப்படுறத நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒரு சிறுகதையில கூட சொல்வாரு, ரஷ்ய தலைவர் லெனினுக்கு 2 பத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிக்கிற மாதிரி அவருக்கு 2 பக்கமும் பிரச்சனை, ஒன்று வெளிநாட்டு பிரச்சனை, புரட்சியை வந்து எப்படியாவது வந்து அழிச்சிடணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலிருந்து நிறைய மக்கள் சேனைகள்லாம் வந்து ரஷ்யாவை நோக்கி வருது, உள்நாட்டிலையும் கலகங்கள் இருக்கு. இப்படி லெனினை பற்றி சொல்றாரு, ட்ராஸ்கியை பற்றி ஒரு குறிப்பு வரும், அவங்களுடைய என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கிற செய்திகள்லாம் நமக்கு தெரிய வருது. அப்போ ஏறக்குறைய
இது தவிர இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து இந்தியர்கள் நிறைய பேர் இங்கிருந்து வெளியேறி இடதுசாரி இயக்கங்களோட இணைஞ்சு வேலை செய்து நம்ம பார்க்கலாம். எம் என் ராய் போன்றவர்கள், பூபேந்திரநாத் சட்டோபாத்யாயா போன்றவர்கள், அவங்க எல்லாம் நிறைய பேர் போய் வேலையெல்லாம் செய்யறாங்க. தமிழ்நாட்டில் கூட வேலாயுத பிள்ளைன்னு ஒருத்தர் போறார், நிறைய பேர் போய் இடதுசாரி சிந்தனையோட இணைச்சுக்கிட்டு வேலை செய்யறது நமக்கு தெரிய வருது. ஆனா புரட்சி நடந்த பிறகு புரட்சி வந்து செஞ்சவங்க எந்த அடிப்படையில இந்த புரட்சியை செஞ்சாங்க, அவங்களை வழி நடத்திய தத்துவம் என்ன, அவங்க எப்படி சமுதாயத்தை வந்து பார்த்தாங்க, புரட்சிக்கு பிந்தைய சமுதாயம் எப்படி இருக்கணும்னு அவங்க கனவு கண்டாங்க, இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நமக்கு முறையாகவோ அல்லது வந்து தொடர்ந்தோ வந்து சேரல. ரஷ்யாவில் என்ன நடந்துச்சுங்கிறது வந்து செய்தி குறிப்புகளாக நமக்கு கிடைச்சிச்சே ஒழிய ஒரு செய்தித்தாளை படிக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட விவாதங்கள் அங்கே நடந்துச்சு, என்ன மாதிரியான சிக்கல்கள் வந்து புரட்சியாளர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு, இது நமக்கு முறையாக வந்து சேர வாய்ப்பு அப்படி இல்லை, பின்னாட்கள் எல்லாம் அது வருது. ஆனால் 1920களுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான செய்திகள், ஏன்னா இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் இங்கே தொடங்கின பிறகு கூடுதலான செய்திகளும் பிரசுரங்களும் நம்ம கையில் கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். அது எல்லா இந்திய மொழிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடப்படுறதையும் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை தமிழில் முதல் முதல்ல பெரியார் நடத்திய குடியரசுலாம் அதனுடைய ஒரு பகுதி வந்து மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவருது. பெரியாருடைய குடியரசு நீங்கள் நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏறக்குறைய 27-28 பார்த்தீங்கன்னா ரஷ்ய புரட்சி பற்றி நிறைய செய்திகள் இடத்துல தொடர்ந்து வெளியிடப்படுறது பார்க்கலாம். 30களில் இந்த ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறத நீங்க பார்க்கலாம். என்ன மாதிரி செய்திகளை அவங்க வெளியிடுறாங்க? ஒன்று முக்கியமாக ரஷ்யாவில் மதம் ஒழிந்தது, மத தலைவர்களுக்கு இருந்தாங்க எந்த வித ஒரு இதுவும் தலைமையும் நீ வந்து அது ஏற்கப்படலை, மத நிறுவனங்கள்லாம் தேச உடைமையாக்கப்பட்டது, மடாலயங்கள் இந்த இடத்துலலாம் வந்து இன்னைக்கு நாம ரொம்ப பெரிதாக கொண்டாடக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அல்லது வந்து ஆஸ்பத்திரிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இப்படிப்பட்ட செய்திகள், மத எதிர்ப்பு சிந்தனை தொடர்பான செய்திகள் நிறைய வந்து பார்க்குறோம். அடுத்து அவங்க ரொம்ப வியந்து வியந்து பேசுறது பெண்களுடைய நிலை பற்றி, ரஷ்யாவில் வந்து பெண்கள் நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கட்டுரைகள் வந்து குடியரசு வெளிவரதை நம்ம பார்க்குறோம். என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து முக்கியமாக பார்க்குறாங்க? ஒன்று, ஆணும் பெண்ணும் சட்டத்தில் வந்து அவங்களுக்கு உத்தரவாதம் செய்யப்பட்டுள்ள சமத்துவம், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமான மன உரிமைகள், அதாவது மனசு பிடிச்சவங்கள கல்யாணம் கட்டுறது, கல்யாணம் கட்டாமல் சேர்ந்து வாழ்றது எல்லாமே ரஷ்ய சட்டத்தில் அனுமதிக்கப்படுது. ஸோ இதை பெருசாக அவங்க வந்து பார்க்குறாங்க, எப்படிப்பட்ட ஒரு புது சமுதாயத்தை நோக்கி அவங்க போகிறாங்க. அடுத்து வந்து அரசே வந்து குழந்தை பராமரிப்புக்கு பொறுப்பேற்கும், குழந்தைங்களை வந்து அவங்கவுங்க வீட்டில் வச்சு பார்க்கணுங்கிறது கிடையாது, அரசாங்கமே அதற்குரிய வந்து காப்பகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உருவாகும், மக்கள் வந்து சேர்ந்து தனித்தனியாக வாடகை கொடுத்து வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பெரிய கூட்டுறவு அமைப்புகள்லாம் உருவாக்கப்பட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கான இடத்த மட்டும் தேவைப்பட்ட இடத்த மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற இடத்த மற்றவங்களோட பகிர்ந்து வாழக்கூடிய கூட்டுறவு ஹவுசிங் சிஸ்டம் எல்லாம் வந்துச்சு. பெரியாரே வியந்து பேசுவார், ஒரு கூட்டுறவு சங்கத்து கூட்டத்தில் வந்து பெரியாரை பேச சொல்லுவாங்க, சங்க கூட்டத்தில் இந்த இந்தியாவில் கூட்டுறவு பற்றி எல்லாம் பேசுறதில்லை, அவர் போய் ரஷ்யாவுக்கு போகிறார் 1931 போயிட்டு அவரை ரொம்ப பாதித்த விஷயமா என்ன பார்க்குறாருன்னா பெண்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களும் ரஷ்யாவில் இந்த சேர்ந்து வாழுதல், சேர்ந்த விஷயங்களை செய்தல், சேர்ந்து வாழுதுனால இப்படி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் போகுது, ரொம்ப அழகாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு பெரியார். அப்படிப்பட்ட இடங்களில் வந்து எல்லாரும் எல்லாத்துக்கும் வந்து பொறுப்பாயிரும், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கப்பூஸ் கழுவர் தனியாக ஆட்கள் கிடையாது, அப்போ அது எப்படி அந்த கூட்டுறவு வாழ்க்கை முறை சில மாற்றங்களை கொண்டு வருதுன்னு சொல்றேன். அடுத்து பெண்களுடைய விஷயங்களை பற்றி பேசும்போது மன வாழ்க்கையில் எப்படி வேண்டாத திருமணத்தில் அவங்க இருக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு வந்து மன உரிமை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய உரிமை வந்து எப்படி கூடுதலாக இருக்கு, இப்படிப்பட்ட செய்திகளையும் சொல்றாரு. பெரியார் ஒரு பக்கம் இருக்க சுயமரியாதை இயக்க பெண்கள் நிறைய பேர் வந்து சோசியலிசம் பற்றி ரஷ்யாவில் நடந்த விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதையும் நம்ம பார்ப்போம், அதை பற்றி எழுதுவதையும் பார்ப்போம். சுயமரியாதை இயக்கம்னா முத முதல்ல வந்து மே தினம் கொண்டாடணும்னு வந்து ஒரு அறிக்கையை விடுறாங்க. அந்த மே தின கொண்டாட்டத்துக்காக அவங்களுடைய இதழில் நீலாவதிங்கிறவங்க ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுரை வந்து எழுதுறாங்க, பெண்களும் தொழிலாளர்களே சொல்லிட்டு. பெண்கள் வீட்டில் வந்து மட்டும் வீட்டு வேலை மட்டும் செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க, பெண்கள் எவ்வளோ விதமான வேலைகளை செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க அவங்க. அப்போ இந்த பெண்கள் வந்து ஏன் மே தினத்தை கொண்டாடணும், எவ்வளோ முக்கியமானது, ரஷ்யாவில் எப்படி மே தினம் கொண்டாடப்படுது, ஸோ இப்படிப்பட்ட செய்திகளை உள்ளடக்கி நீலாவதி எழுதுறாங்க. அப்புறம் ஜெயகேசரின் ஒரு அம்மா வந்து சோசியலிசம்னா என்ன, பெண்களுக்கு சோசியலிச ஆட்சி என்ன செஞ்சிருக்குது, அவங்க ஒரு கட்டுரை எழுதுறாங்க. இப்படி தொடர்ந்து நிறைய கட்டுரைகள் எழுதப்படுறதும் ரஷ்யா மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக பார்க்கப்படுறதையும் நாம் வந்து 1920களில் 30களில் வந்து பார்க்குறோம். இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக
வந்தாலுமே கூட, அவங்க ஏடுகளில் வந்தாலுமே கூட, அன்றைக்கி இருக்கக்கூடிய தேசிய இயக்கம் கூட இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குது. ஸோ தேசிய இயக்கத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்த பெண்கள் நடத்தக்கூடிய ஸ்திரீ தர்மா என்ற பத்திரிகையாக இருக்கட்டும், அல்லது அதனுடைய தமிழ் வடிவமாக இருக்கட்டும், அதுலேயுமே ரஷ்யாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி, குறிப்பாக சட்ட ரீதியான மாற்றங்களை பற்றி, பெண் தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்புகளை பற்றி, அவர்களுடைய ஊதிய உயர்வு பற்றி, இதையெல்லாம் அவங்களும் செய்திகளாக போட்டே வராங்க. அப்போ இந்த ரஷ்ய நிலைமையிலும் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஆதர்சமாகவும் உலகம் முழுக்கவும் வந்து பின்பற்றக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறத நம்ம ஒரு பொதுவாக புரிஞ்சுக்கலாம் அன்றைக்கி இருக்கிற விஷயங்களை வச்சுக்கிட்டு. இது ஒரு பக்கம் வந்து ஒரு விஷயம். ஆனால் பெண்களுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கான தீர்வு, பெண் அடிமைத்தனத்துக்கான அடிப்படை, அதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம், இதை பற்றி ஒரு மிகப்பெரிய விவாத மரபு வந்து இடதுசாரி இயக்கத்தில் இருக்கு. அந்த மரபு முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை, அதையொற்றிய விவாதங்களை நம்முடைய தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ அன்றைக்கு பெரிதாக பார்த்தார்களா, இது ஒரு பெரிய கேள்வி. செய்திகளை போடுறது வேற, அதை பார்த்து ரொம்பவும் நம்ம வந்து அதிசயிக்கிறதும் சந்தோஷப்படுறதும் வேற. ஆனால் சோசியலிச பார்வையிலிருந்து பெண் உரிமை என்றால் என்ன, பெண் விடுதலை என்றால் என்ன, இதை பற்றி யார் என்ன சொல்லியிருக்கிறாங்க, லெனின் என்ன சொல்லியிருக்கிறாரு, ரஷ்யாவில் என்ன செஞ்சாங்க, செய்யலை, செய்ய முடிஞ்சிச்சு, செய்ய முடியல, இதை பற்றிய விவாதங்கள் இங்கே நடந்துச்சான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, அவ்வாறான விவாதங்கள் நடந்ததற்கான சான்றுகள் நம்மகிட்ட இல்லை. கட்சியில் பேசியிருக்கல, ஆனால் சான்றுகள் நம்மகிட்ட இல்லை. தனிநபர்கள் வந்து வீட்டில் புத்தகங்கள் வைத்து படித்திருக்கலாம், சான்றுகள் நம்மகிட்ட இல்லை. இப்படிப்பட்ட விவாதங்கள் திரும்பவும் இங்கே மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்படுது 1960களுக்கு பிறகு தான். ஸோ அந்த 1920களிலிருந்து 1960 வரைக்கும் ரஷ்யாவிலையும் ஒட்டுமொத்த சோசியலிச சிந்தனை உலகத்திலையும் பெண் விடுதலை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விவாதங்கள் வந்து நம்ம அதனுடைய அடிப்படை கூறுகளை பெரிய அளவுக்கு நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்று செயல்பாடுகளிலோ அல்லது வந்து அவர்களுடைய சிந்தனைகளிலோ நம்மால் அதனுடைய அந்த ஒரு தாக்கத்தை பார்க்க முடியாது. இதற்கு பொருள் வந்து இப்போ பெண் விடுதலையை பற்றி சிந்திக்கலைங்கிறது கிடையாது. ஆனால் அந்த கோட்பாட்டு ரீதியான விவாதங்கள் இங்கே நடக்கலை. இங்கே வேறு விதமான விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம வருவோம். ரஷ்யாவில் என்ன நடந்துச்சு அது நம்ம கொஞ்சம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். இப்போ பொதுவாக வந்து இடதுசாரி சோசியலிச சிந்தனை இதிலிருந்து பெண் விடுதலை பார்க்க விரும்புகிறவங்க அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, எப்படி பார்க்கலாம், சமுதாயத்தில் உடைமையாளர்கள்